ஞானத்திற்கு ஏன் உள் திரும்ப வேண்டும் அதுதான் தலைப்பு ஞானத்திற்கு ஏன் உள் திரும்ப வேண்டும் தனி மனிதனுக்கு மட்டும் இல்ல விழிப்பு நிலை தோறும் தோன்றி மறைகின்ற காஸ்மாஸுக்கு கனவுல தனியா பிரைவேட்டா காஸ்மாஸா நம்ம கிட்ட வருது பாத்தீங்களா பிரபஞ்சமா அதற்கு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து ஆளுறக்க நிலையில இருக்கிற உதியாத நீங்காத எல்லை இல்லாத பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு அதுதான் ஞான நிலை அதுதான் அடிப்படை நிலை ஆதார நிலை அதுல அதனுடைய சக்தி பிரபாவத்துல தோன்றுகின்ற சத்வ ராஜச தாமச குணங்கள் பிரபஞ்சமாக வெளியில் இருக்கு அந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம வந்து பிறவிகளை எடுத்து எடுத்து வந்து போயிட்டு இருக்கோம் நிறைய சரீரங்கள்ல வரும் இப்ப மனித சரீரத்துல வந்திருக்கோம் இந்த மனித சரீரத்துல அவன் ஞானத்துக்கு தேடாட்டி அவன் இங்க வாழறதுக்கு பிரயோஜனமே இல்லை அவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்றதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது ஆக்சுவலா நம்ம நினைக்கிற நினைப்புக்கு அர்த்தம் கிடையாது நம்ம வச்சிருந்துக்கிற லட்சியங்களுக்கு அர்த்தம் கிடையாது பணம் புகழ் படிப்பு அந்தஸ்து அதிகாரம் பதவி பட்டம் மோகம் காமம் இது எல்லாம் பிரபஞ்ச சம்பந்தமான உணர்ச்சிகள் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய அகந்தை அது உள்ள இருக்கு உள்ள இருந்து வெளியில பிரபஞ்சத்தையும் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில்னு ஆட்டம் போட வைக்குது சோ பிரபஞ்சத்திலேருந்து முதல் படியே உள்ள எண்ணங்கள் எண்ணங்கள்னா உள்ளதான் வருது எண்ணங்கள் தான் வெளியில ஆக்ஷனா நம்மள பேச வைக்குது செலுத்துது அஞ்சு புலன்களையும் உடம்பையும் செலுத்தி விவகரிக்க வைக்குது அதை தான் வந்து நம்ம இங்க ஒரு படத்துல கொடுத்துருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா அடிப்படையில ஆன்ம பொருள்னு அந்த அம்புக்குறியினுடைய முனையில அம்பு மாதிரி இருக்கிற இடத்துல ஆன்ம பொருள் சுரூபம் ஆள் உறக்கம் அதுக்கு கீழே ஒரு அடிப்படையும் கிடையாது அதுதான் முடிஞ்ச நிலை அதுதான் கடவுள் தன்மை தமிழ்நாட்டினுடைய உள்கடந்து இருக்கும் கடவுள் நிலை நாம் எல்லாரும் அப்படித்தான் இருக்கோம் பிரபஞ்சமே அப்படித்தான் கடவுள் நிலையா தான் இருந்துகிட்டு இருக்கு விழிப்பு நிலையில மனிதன் கிட்ட மாத்திரம் நான் பாவன் தனியா வந்து அவனை தனி உலகமாக தனி மனமாக இருக்க வைக்கின்றது அப்படி இருக்கிற அந்த ஆன்ம பொருளை இம்மீடியட்டா பிரபஞ்ச மனத்திலிருந்து ஒரு மனிதன் விழிப்பு நிலைக்கும் கனவு நிலைக்கும் ஆட்படுகிறார் போல நான்பாக அகந்தை முதல் வளையம் போட்டிருக்கேன் பாருங்க அது நான்பாக அகந்தை வருது அதுல பூரா கம்ப்ளீட் ரெக்கார்டு தனிமைக்கு ஆட்பட்ட தனி மனிதனாக தனி எண்ண ஓட்டங்களாக தனி உணர்ச்சி மயங்களாக தனி வாழ்க்கையாக தனி உடலாக அவனை வைத்திருப்பது அந்த நான்பாக அகந்தை அதுவும் வந்து ஒரு புகமூட்டம் போல பனிமூட்டம் போல அதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புத்தியில இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் பழைய அனுபவங்கள் நல்லது கெட்டது மேன்மை கீழ்மை ஏழ்மை வளமை லாபம் நஷ்டம் ஆதாயம் பெறும் ஏகப்பட்ட அனுபவங்கள் அனந்த கோடி அனுபவங்கள் எவ்வளவோ உடல்கள் அது மாட்டுக்கு பிரபஞ்ச மனத்துல இருந்துகிட்டே இருக்கு அது வந்து நம்ம கிட்ட புத்தியா நான்பாவை இறக்குது டவுன்லோட் பண்ணுது ஒரு செகண்டுக்கு ஒன்னு டவுன்லோட் பண்ணுது ஒரு அனுபவத்தை அதுல ரியாக்ட் பண்ணும் மனம் உடனே கீழே அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு வளையம் ரெண்டாவது வளையம் வந்து ரெண்டாவது வட்டம் வந்து புத்தியில் பதிந்துள்ள இரட்டை உணர்ச்சிகள் மூன்றாவது வட்டம் பாத்தீங்கன்னா எண்ணமயமான மனப்பிரபஞ்சம் ஒரே எண்ணங்கள் சதா எண்ணங்கள் விழிப்பு நிலையில எண்ணங்கள் கனவே எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் இப்படி பாத்தீங்கன்னா இல்லாதது எல்லாம் உள்ள அடைச்சிக்கிட்டு ஆதார நிலையை பார்க்கப்பட்டாமல் இருப்பதனால் உள்ள திரும்பினாதான் ஆன்மீகமே ஆரம்பம் இதுல விழிப்பு நிலையில நம்ம மொழி மதம் இனம் நிறம் குலம் தேசம் அது இது எல்லா பயங்களையும் வச்சுக்கிட்டு என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எல்லாத்தையும் தக்க வைக்கிற போராட்டத்துக்கு வெளியில கடவுளை சிருஷ்டி பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாடு மாத்திரம் விதிவிலக்கு என்ன உள்கடன்னு சொல்லப்படுற ஒரு வினை சொல் வந்து உள்ள போப்பா அப்படின்னு சொல்லுது கிளீனா உள்ளே கடந்திருப்பா அதாவது மனோமய பிரபஞ்சத்தை கடந்துரு புத்தியின் புத்தியை கடந்துரு அகந்த இயக்க நான்பாவத்தை கடந்துரு உள்ள அடிப்படையில ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அச்சலத்தன்மையும் மௌனமும் ஆதார நிலைகள் அதை ஓயாம பண்ணணும்ன்றதான் நம்மளும் வந்து இந்த சசங்கங்கள்லாம் உங்க கையில வந்து சேர்ற மாதிரி கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கு எல்லாம் தொடர்புடைய சத்சங்கங்கள் கேள்வி பதில்கள் அதெல்லாம் தொடர்புபடுத்தி பார்த்துக்கங்க பத்துல இருந்து பதினாலு வயசு பசங்க சும்மா இரு சொல்லற சுரூபமாயின்றத அரை மணி நேரம் காத்தாலையும் நைட் அரை மணி நேரமும் பண்ணலாம் பதினாலு வயதுக்கு மேற்பட்டவர்கள் காத்தால ஒரு மணி நேரம் சும்மா உட்காரணும் தியானம் கிடையாது ரொம்ப உட்காரணும் கண்ணை மூடிட்டு உட்காரணும் பார்க்க 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 அடிப்படை ஆதாரம் பெருகும் பொய்கள் விழும்
மூணும் பொய்கள், மூணு மூணு வட்டங்கள்ல கொடுத்துருக்கிறது எல்லாம் பொய்கள், எல்லாம் வேணும், எம்டி ஆகணும். பட் எம்டி ஆனாலும் எம்டினஸ் கிடையாது, இது ஒரு அச்சலத்தன்மை, பேருணர்வு மையம், பேரிருப்பு மையம், பேரறிவு மையம். அதை அடைவதே நமது லட்சியம். அதற்கு காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு படுத்து படுத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம், சும்மா இரு சொல்லற சொரூபமாய் உட்கார்ந்து அந்த ஆன்ம பொருளை நம்ம உணரணும். அவ்வளவுதான். லிங்க்ல நிறைய வீடியோக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பாருங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உலகத்துக்கே பரப்புங்க. அவ்வளவுதான், அடுத்ததில் சந்திப்போம்.